Peppers Entertainment Television. Turn on the heat. சம்பவங்கள் சொல்லும் சங்கதிகள், அதுவும் உற்சாகம் அளிக்கக்கூடிய சங்கதிகள், உத்வேகம் ஊக்கமளிக்கும் செய்திகளை சொல்லிட்டு வரேன். நிஜமான அந்த சம்பவங்களை தான் சொல்லிட்டு வரேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அவசர அவசரமாக தவறாக புரிஞ்சுக்கிறோம், தவறாக புரிஞ்சிட்டு வார்த்தையை விட்டுடுறோம். அவசரப்படக்கூடாது, அவசரமே படக்கூடாது. யாகாவரே நாகாக்குன்னு சொன்னார் வள்ளுவர். அதுபோல் ஒரு நிஜமான அந்த சம்பவம் என்னன்னா, ஒரு கூட்டத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன், எப்படி நான் வந்து வார்த்தையை விட்டேன்னு சொல்ல ஆசைப்பட்றேன். நான் வந்து நினைக்கிறது நல்லா பேசுகிறோன்ட்டு, ஆனால் ரெண்டு பெண்கள் நான் பேசும்போது குறுக்க பேசி ஃப்ரெண்ட் ரோல் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. இரண்டு மூன்று முறை மேடம் 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 அப்படின்னு நான் நினச்சேன். நான் பேசுகிறபோது இவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்போ அவங்க சொன்ன விஷயம் எனக்கு வாழ்க்கையில் பெரிய படிப்பணியாக இருந்தது. மிஸ்டர் நிர்மல், நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, இந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியாது, நான் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்துட்ருக்கேன், உங்கள் பேச்சுக்கு நான் உதவியே தான் இருக்கேன், உபத்திரமாக இல்லை நாங்கள். அடடா இப்படி இருக்குதா அப்படின்னு நினச்சிட்டேன். அடுத்த முறை இதே போல் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது ஒரு அம்மா நான் படம் என்ன பார்க்காத சைடில் இருக்க பார்த்துட்ருக்காங்க. ஆனால் பழைய சம்பவம் ஞாபகம் வந்தது. நம்மளை பேசுகிறப்போ கவனிக்க பக்கத்தில் எங்கே பார்த்துட்ருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பிரேக் விட்டாங்க. போய் பார்த்தா அங்கே பெரிய டிவி வச்சுருக்காங்க. அந்த டிவியில் நான் வர அங்கேயே என்ன தான் பார்க்குறாங்க. அதனால் நம்ம எல்லாமே அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடுறோம். ஒரு சர்ச்சில் ப்ரேயர் நடக்குது, எல்லாம் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருக்காங்க, அற்புத ப்ரேயர். அப்போ ஒரு 12 வயது சிறுவன், 10 வயது சிறுவன் ரெண்டு பேர் உள்ளே நுழையிறாங்க. ரெண்டு பேரும் உறக்க பேசுகிறாங்க. அந்த ப்ரேயருடைய உச்சக்கட்டம் அது. அந்த வந்திருக்கவங்கெல்லாம் அப்படின்றாங்க, இது மேல்நாட்டில் நடந்த கதை அது அப்படின்றாங்க. எல்லாம் முறைக்கிறாங்க அந்த பசங்களை பார்த்து. ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் தோளில் கையை போட்டு வெளியாகிட்டு போகிறாரு. குழந்தைகளே, உங்களுக்கு மேனர்ஸே கிடையாதா, மரியாதை கிடையாதா, சர்ச்சில் பெரிய நடக்குது, உறக்க பேசுகிறீங்களே, கோமாக எங்கே உங்கள் அம்மா அப்பா கோமா கேட்குறாரு. அவங்க சொன்ன பதில் என்னென்னா, எங்கள் அம்மா இருந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எங்கள் அப்பா இன்றைக்கி தான் இருந்தார், அவர் அடக்கம் பண்ணிட்டு வரோம், என் தம்பி ஆடுறான், நான் ஆறுதல் சொல்கிறேன்றார். சொன்ன உடனே அந்த வெறுப்பு அன்பாக மாறி அப்படி அணைச்சி கிஸ் பண்ணுறாரு அவங்கள. அதாவது விஷயம் என்னென்னா, நடந்த சம்பவம் மாறலை, அதே சம்பவம் தான், பார்க்குற கண்ணாடி வேறு கண்ணாடி போட்டால் வேறு மாதிரி பார்க்கலாம். அதில் எல்லாத்துக்குமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, வாழ்க்கையில் வந்து அவசரப்பட்டு முடிவே வராதிங்க, தீர விசாரித்தே முடிவு எடுங்க, இது முக்கியம். இந்த இதே கோணத்தில் அடுத்த இதுக்கு போகலாம். இதுதான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. மற்றவர்கள் செய்யும்பொழுது ஒரு காரணத்தை செய்கிறாங்க, அவங்களுடைய கோணத்தில் செய்கிறது சரி, நம்ம கோணத்தில் அது சரி இல்லாமல் இருக்கலாம். ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி, அங்கே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து ஒரு பசங்க நடனம் ஆடுறாங்க. அந்த நடனம் வந்து ஒரு டப்பாங்குத்து பாட்டு, சினிமா பாட்டு. அந்த பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பை நிலை வச்சுது. அப்புறம் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் இருக்கார் இங்கே வந்து அப்படின்ட்டு அவசரப்பட்டு ஒரு தவறான முடிவு வந்துட்டேன், அது உங்களுக்கு போய் சொல்லிடுறேன். நான் சொன்னேன் ஃபாதர் அப்படின்னேன். அவர் சொன்னார், சிரித்தார், உங்களுக்கு எந்த பாட்டு டென்ஷன் ஆகுதோ அந்த பாட்டு அந்த நடனம் ஆடுற குழந்தைய காதலை விழாது அப்படின்னார். ஏன்? அவங்களாம் பிரிவிலேயே காது காலாதோர் அப்படின்னார். என்னை தூக்கி வாரி போட்டுது. பாட்டு இங்கே பாடுது, எங்கள் காதில் விழுது, ஆனால் அந்த குழந்தைய காதில் விழலை. அவங்க எப்படி ஆடுறாங்க, எப்படி கையை எப்படி அசைக்கிறாங்க, முக எக்ஸ்ப்ரெஷனை காட்டுறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னது என்னென்னா, ரெண்டு பேர் முதுகு தெரியுது பாருங்கன்னார். ரெண்டு டீச்சர் கோ அவங்க முதுகு தான் தெரியுது. ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, கையை எப்படி காட்டுறாங்க, அந்த கை அசைவை அந்த குழந்தைங்க வந்து இந்த டீச்சரை பார்த்து கற்றுக்கிறாங்க. இன்னொரு டீச்சர் வந்து முக எக்ஸ்ப்ரெஷனு, இப்படின்னா கோபம் சாந்தம் அது மாதிரிலாம் கையிலே காட்டுறாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து, அதாவது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, கேட்காத பாடலுக்கு நடனம் ஆடுறாங்க, சீராக ஆடுறாங்க. ஒரு டீச்சர் வந்து பாடி எப்படி மூமெண்ட் காட்டுறாங்க, ஒரு டீச்சர் எக்ஸ்ப்ரெஷனை காட்டுறாங்க. இத்தனையும் பார்த்து அந்த ஆடின குழந்தை பார்த்த பிறகு, அடடா நம்ம அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்து தப்பு, எனக்கே ஒரு குற்ற உணர்வு வந்தது. அன்னிலிருந்து நான் யோசிக்கிறதுனா, எதுக்குமே ஒரு காரணம் உண்டு. நம்ம எம்பத்தி பற்றி நிறைய பேசுகிறது, இதுவும் எம்பத்தி தான். அந்த வகையில் அன்னிலிருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன், நம்ம வார்த்தைகளில் அள்ளி கொட்டுறோம் இல்லையா, வார்த்தைகளை பேசுகிறோம். வார்த்தைகள் இல்லாத உடல், நம்ம உடலுக்கே மொழி உண்டு, இது பேர் பாடி லாங்குவேஜ் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 300 பாடி லாங்குவேஜ் உருவாக்கியிருக்கேன். அதில் 1-2 பாடி லாங்குவேஜை ஷேர் பண்ணுறேன். இந்த பாடி லாங்குவேஜுக்கு வந்து காரணம்லாம் யார் கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த முகத்தை பார்க்குறது இந்த டீச்சர்ஸ், அப்படி முதுகு தான் தெரிஞ்சுது. அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன கற்றுக் கொடுத்தாங்க, மொழியே தேவையில்லை,
நம்ம உள்ள நல்ல உணர்வு இருந்தால் உணர்வை உடல் அசைவுகள் மூலம் வெளிப்படுத்தலான்னு தெரியப்படுத்தினாங்க. அதுதான் இப்போ நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அடிக்கடி நமக்கு வந்து எண்ணங்கள், தவறான எண்ணங்கள்லாம் வரும். வாழ்க்கை சில பேர் நம்மளை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி வரும்போது கை எப்படி வச்சுங்க, எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த எண்ணம் விட்டு போகணும்னு அர்த்தம். அந்த எண்ணம் போகுமான கட்டாயம் முதல்ல போகாது. போக போக உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வரும்போதே கை இங்கே போயிடும். அதாவது கையும் மனமும் சேர்ந்து வேலை செய்யுது. எப்படி நல்லாங்களா ஐடியா? எப்படி டாட்டா காட்டுறதுல எப்படி இப்படி காட்டும்போது அந்த எண்ணம் போயிடும். உடனே பண்ணுங்க இப்படி இப்படி இப்படின்னு அர்த்தம் என்னன்னா அதுக்கு பதில் ஒரு நல்லதாக நடந்த மகிழ்ச்சியான செய்தி நினைவு இப்படி கொண்டு வாங்க. இப்படி ஒரு செய்தி ஒருத்தர் ரொம்ப கெடுதல் பண்ணார், அது வந்தது இப்படி இப்படின்னே இப்படின்னா எனக்கு திருமணமான நிகழ்ச்சி இப்படி பண்ணேன். அப்புறம் இப்படி வேகமாக பண்ணேன் என்னன்னு கேட்டாங்க. திருமணமானது டெய்லி ஒய்ஃப் நடத்துகிற வாழ்க்கை ஜோக் சொல்கிறேன். அதாவது பாடி லாங்குவேஜ் ஞாபகம் வச்சுங்க. பாடி லாங்குவேஜும் மைண்டும் சேர்ந்ததுன்னா நடக்கிறதே வேறு. ரொம்ப கோவம் வந்து வச்சுங்க, கை இப்படி காட்டுங்க. இப்படி காட்டினா சாந்தம்னு அர்த்தம். ஒருத்தர் ரொம்ப தொல்லை கொடுக்குறான், அந்த சேலஞ்சை மீட் பண்ண போகிறீங்க அப்படி கை காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி மொத்தம் 300 இருக்குது. போக போக காட்டுவோம் சில பயிற்சிகள். இன்றைக்கி ஞாபகம் வச்சுங்க, காரணம் என்னென்னா இந்த உடலில் நீங்கள் செய்யும்பொழுது உடலில் இருக்கிற நான் சொன்ன உயிரணுக்களுக்கெல்லாம் அந்த செய்தி போகுது, உயிரணுக்கள் வந்து மூளைக்கு அனுப்புது. ரெண்டும் நம்ம வந்து சிந்திக்கிறபோது உடல் மாறுது, உடல் மாறும்போது சிந்தனையே மாறுது. ரெண்டும் இன்டர் டிபெண்ட், ரெண்டு ரயிலில் போகிற ட்ரெயின் மாதிரி. இந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த சொன்னலையா காம் டவுன் அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்குது. அப்புறம் முத்ரா நியூரோ லாங்குவேஜ், அதை வந்து கட்டாய ஒரு நாளைக்கு சொல்லலாம், அது கொஞ்சம் விரிவாக தனியாக சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த பாடி லாங்குவேஜ் இப்போ ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த சம்பவங்கள் சொல்லும் சங்கதியில் அதை முடிவுரையாக சொல்ல வருது என்னென்னா, அவசரப்பட்டு முந்திரிக்கொட்டையாக இருக்காதிங்க. விஷ தீர அலசி ஆராய்ஞ்சி உண்மை என்னான்னு கண்டுபிடிச்சி அப்புறம் பேசுங்க. அதை பேசாத இருக்கிறது நல்லது. அப்படி பேசுகிறது தான் பாராட்டி பேசுங்க. அதுக்கு காரணம் இருக்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தபடியாக உடல் மொழி கற்றுக்குங்க. உடல் மொழி மூலம் பல விஷயங்கள் தெரியப்படுத்தலாம். உங்கள் பாடி மூலம் வெறுப்பையும் காட்டலாம், அன்பையும் காட்டலாம். முக எக்ஸ்ப்ரெஷனல் இன்க்ளூடடு உன் எக்ஸ்ப்ரெஷன் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் சேர்ந்து குரலில் வளத்தை கூட்டி குழைந்து பேசும்போது அந்த குரலுக்கு அதை கம்பீரமோ குழைஞ்சோ பேசுகிறது ஏற்ற மாதிரி மாற்றி பேசுனீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் என்று கூறி வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறு. நன்றி, வணக்கம்.